ஒன்றும் இல்லை, நரேந்திர மோடியை பார்க்க போனேன், 20 நிமிஷம் பேசியிருக்கேன், உச்சகட்ட அரசியல் கொந்தளிப்புல வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்து வந்தேன். தெரியுதா என் கடவுள? போன போன போ, என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. 3 கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு இதோட உங்க செல்வாக்கு அவுட் ஆயிரும், இந்த முடிவை மாத்துங்க. இன்னைக்கு தான் நான் சொல்றேன், வைகோ டெஃபினெட்லி ஐ வில் ரீகன்சிடர். இங்க பாருறா, அந்த சட்டத்தை அவர் முடிவை மாற்றியதுக்கு காரணம் வைகோ. காரணம் வைகோ பெரிய தலைவர் இல்ல, இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் நாடி துடிப்பு வைகோவினுடைய பேச்சிலே தெரியும். எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். இப்ப ஜல்லிக்கட்டு வருதுன்னா அதுக்கு அடியந்தான் காரணம், அடியந்தான் காரணம் சும்பையலா இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் சொந்த கொண்டாட வந்துருவாங்க. நான் செஞ்சதுனால நான் மதுரையில போராட்டம் நடந்ததுல டெல்லி கிடுகிடு திருச்சிடுவான். பேசாம போறியா, வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா.